வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பதினோராம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடப்பிரிவில் அத்தியாயம் ஒன்று அணிகளும் அணிக்கோவைகளும் பாடப்பகுதியில் ஒரு அணியின் நேர்மாறு அணி காணும் முறை நேர்மாறு அணியின் மூலம் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வு காணும் முறை மற்றும் இரு தொழிற்சாலைகளின் தற்போதைய உற்பத்தியை உள்ளீடாக கொண்டு தேவையின் மாற்றத்திற்கு ஏற்ப வெளியீடுகளை காணும் முறை ஆகியவற்றை பார்க்கப் போகிறோம் முதலாவதாக சேர்ப்பு அணி ஒரு அணியின் சேர்ப்பணி என்பது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சமம் அணி கேபிட்டல் ஏஐஜே த ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அதாவது இணையகாரணி உறுப்புகளினுடைய நிறை நிரல் பரிமாற்றமே சேர்ப்பு அணியாகும் இதன் முக்கிய இரண்டு பண்புகள் ஏ இன் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சமம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன் ஏ சமம் ஏ ஐஎன் இங்கு ஐஎன் என்பது எண்ணாம் வரிசையுடைய அழகணியாகும் அடுத்த பண்பு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சமம் அட்ஜாயின்ட் ஆஃப் பி இன் டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அடுத்ததாக பூஜ்ஜிய கோவை அணி ஒரு அணியின் அணிக்கோவை மதிப்பு பூஜ்யம் எனில் அது பூஜ்ய கோவையணி பூஜ்யமற்ற கோவை அணி ஒரு அணியின் அணிக்கோவை மதிப்பு பூஜ்ஜியம் அற்றது எனில் அது பூஜ்யமற்ற கோவை அணி நேருமாறு அணி ஒரு அணியின் நேர்மாறு அணி என்பது ஏ இன்வர்ஸ் சமம் ஒன் பை அனிகோவை ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கு அணிக்கோவை ஏயின் மதிப்பு பூஜ்யம் இல்லாமல் இருக்க வேண்டும் அதாவது பூஜ்யமற்ற கோவை அணிகளுக்கு மட்டுமே காண இயலும் இதன் முக்கிய பண்புகள் ஏ இன்டூ ஏ இன்வர்வர்ஸ் சமம் ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ சமம் ஐயன் நேர்மாறு அணி என்பது ஒருமைத்தன்மை வாய்ந்தது அதாவது ஒரு அணிக்கு ஒரே ஒரு நேர்மாறு அணி மட்டுமே காண இயலும் அடுத்ததாக ஏபி த ஹோல் இன்வர்ஸ் சமம் பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் அடுத்தது பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டு மூன்றில் முதல் கணக்கு நேர்மாறு அணி காண்க இப்போ நம்ம நேர்மாரி அணி காண்கிற அந்த கணக்கில் அணி ரெண்டு பை ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு மூன்று கொடுத்துருக்கக்கூடிய அணியை முதல்ல ஏன்னு எடுத்துக்கோங்க ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு மூன்று இப்போ நேரமாதிரி அணி கண்டுபிடிக்கிறதுக்கு நேரமாதிரி அணியினுடைய சூத்திரத்தை முதல்ல எழுதிருங்க ஏ இன்வர்ஸ் சமம் ஒன் பை டிட்டர்மினட் ஏ இன் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே டிட்டர்மினி ஆஃப் ஏங்கிறது அனிக்கோவையினுடைய மதிப்பு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏங்கிறது சேர்ப்பு அணியினுடைய மதிப்பு இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் அதற்கடுத்தது நம்ம சேர்ப்பு அணியினுடைய மதிப்பை இரண்டாவது கண்டுபிடிச்சிடலாம் ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஸோ டிட்டமினன்ட் ஆஃப் ஏ சமம் கொடுத்துருக்கக்கூடிய ஏங்குற அணியை அனிக்கோவையாக மாற்றிடுங்க ஒன் மைனஸ் ஒன் டூ த்ரீ விரிவு பண்ணும்பொழுது முதன்மை மூலைவிடல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளை முதல்ல பெருக்கிடுங்க மைனஸ் துணை மூல மூளைவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளை பெருக்கிடுங்க ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது மூன்று மைனஸ் துணை மூளைவட்டத்தை பெருக்கும் பொழுது ஒன்று இன்ட்டு இரண்டு போடும்போது மைனஸ் இரண்டு ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஸோ மூன்று ப்ளஸ் இரண்டு சமம் ஐந்து இங்கு அனிக்கோவையனுடைய மதிப்பு நம்மளுக்கு பூஜ்யம் இல்லாமல் கிடச்சிருக்குது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அனிக்கோவையன் மதிப்பு பூஜ்யம் இல்லாமல் வந்தால் மட்டும்தான் நம்மளால் நேர்மாறு காண இயலும் ஸோ இங்கே நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு ஐந்துன்னு கிடச்சிருக்கு பூஜ்ஜியம் மற்ற கோவை அணி தான் இது அடுத்ததாக நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும் அணி கண்டுபிடிக்கலாம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஸோ சேர்ப்பு அணிங்கிறது ஒரு அணி அதை டூ பை டூ மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா முதன்மை விடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளை இடமாற்றம் செஞ்சுக்குங்க கொண்டு வந்துருங்க ஒன்று இங்க கொண்டு வந்துருங்க அதே போல் துணை மூளைவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளுக்கு குறிமாற்றம் மட்டும் இங்கே இருக்கு மைனஸ் ஒன்னு இருக்கிறது இங்க ப்ளஸ் ஒன்றுன்னு ஆயிரும் இங்க இரண்டுன்னு இருக்கிறது மைனஸ் இரண்டுன்னு மாறிடும் மறுபடியும் சொல்றேன் ரெண்டு பை ரெண்டு அணிக்கு நீங்க செயற்பணி கண்டுபிடிக்கும் பொழுது முதன்மை மூளைவிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளையும் இடமாற்றம் செஞ்சுக்குங்க ஸோ இந்த மூன்று இங்கே வந்துருச்சு ஒன்று இங்கே வந்துருச்சு அதே போல் துணை மூலித்த இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகளுக்கு குறிமாற்றம் மட்டும் செஞ்சுக்கோங்க அப்போ இங்கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு ஆயிடுச்சு இரண்டு மைனஸ் இரண்டுன்னு ஆயிடுச்சு இப்போ நமக்கு தேவையான அணிக்கோவை ஏவிய மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டையும் எடுத்து இந்த சூத்திரத்தில் பிரதிக்கிடுங்க ஸோ ஏ இன்வர்ஸ் சமம் ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ ஐந்து மூன்று ஒன்று மைனஸ் இரண்டு ஒன்று இதுவே நமக்கு தேவையான நேர்மாடு அணியாகும் அடுத்ததாக நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பு ஏ ஒன் ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ ஒன் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஏ ஒன் என் எக்ஸ் என் சமம் பி ஒன் அதேபோல் ஏ டூ ஒன் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஏ டூ டூ x2, plus ப்ளஸ் plus a2n ஏ டூ என் எக்ஸ் என் சமம் பி டூ எக்ஸட்ரா x1, ஒன் எக்ஸ் ஒன் plus ஏஎம் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் சமம் பிஎம் இந்த சமன்பாடுகளினுடைய தொகுப்பை நம்ம அணி வடிவத்தில் பொழுது கேபிட்டல் ஏஎக்ஸ் சமம் பின்னு எழுதலாம் இங்கு ஏ என்பது கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடுகள் இருக்கக்கூடிய மாறிகளினுடைய கெழுக்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள அணி கேபிட்டல் ஏ ஈக்குவல் டூ ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ எக்ஸட்ரா ஏ ஒன் என் ஏ டூ ஒன் ஏ டூ டூ எக்ஸட்ரா ஏ டூ என் எக்ஸட்ரா எம் ஒன் ஏ எம் டூ எக்ஸட்ரா ஏஎம்என் அதேபோல் எக்ஸ் என்பது மாறிகளை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள அணி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ் எம் அதேபோல் பி என்பது சமன்பாட்டினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய மாறிலிகளை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள அணி பி ஒன் பி டூ எக்ஸட்ரா பி எம் இவ்வாறு எழுத முடிந்தால் இந்த சமன்பாட்டினுடைய தொகுப்பிற்கு தீர்வு எக்ஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் இன் பி அதாவது மேலே கொடுக்கப்பட்டுள்ள அணி ஏவிற்கு நேருமாறு கண்டுபிடித்து அதை ஆல் பெருக்கினால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் இரண்டில் முதல் கணக்கு நேர்மாறு அணி முறையில் தீர்க்க மூன்று எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ரெண்டு இசட் ஈக்குவல் டு பதிமூன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் மைனஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு கொடுத்துருக்கூடிய சாம்பாடுகளின் தொகுப்பை நம்ம முதல்ல அணிவடிவத்துக்கு எழுதிடலாம் அணிவடிவம் ஏ என்பது அங்க இருக்கக்கூடிய மாரிகலினுடைய கெளுக்கள் ஸோ எக்ஸினுடைய முதல் சமன்பாட்டில் எக்ஸினுடைய மூன்று மூன்று அடுத்து ஒய்யினுடைய ஒன்று அடுத்து இசட்டினுடைய இரண்டு அதே போல் இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸனுடைய இரண்டு ஒனுடைய கெழு ஒன்று கெழு மைனஸ் ஒன்று மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸினுடைய கெழு ஒன்று ஒய்யினுடைய கெழு மூன்று இசைய கெழு மைனஸ் ஐந்து எக்ஸ் என்பது கண்டுபிடிக்க வேண்டிய மாரிகளினுடைய நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மாறிகள் எக்ஸ் ஒய் சமம் பி என்பது சமன்பாட்டினுடைய வலதுபுரத்தில் இருக்கக்கூடிய மாரிலிகளினுடைய நிரளணி பதிமூன்று மூன்று மைனஸ் எட்டு இந்த மாதிரி சாம்பாடு தொகுப்பு எழுத முடிஞ்சதுன்னா நம்ம தீர்வு கண்டுபிடிக்கும் பொழுது தீர்வுடைய சூத்திரம் எக்ஸ் ஈக்வல் டு ஏ இன்வர்ஸ் இன் டு பி முதல்ல நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம் ஏ இன்வர்ஸ் சூத்திரம் ஒன் பை அனிக்கோவை ஏஃப் ஏதாவது அனிக்கோவை ஏ மதிப்பு கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏங்கிற அணியினுடைய வடிவத்தை நீங்கள் அணிக்கோவையாக மாற்றிடுங்க மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று மைனஸ் ஐந்து இந்த அணிக்கோவையினுடைய மதிப்பை பல்வேறு வகையில் கண்டுபிடிக்க முடியும் நம்ம முதல் வழியாக விரிவு பண்ணுறோம் ஸோ முதல் வழியாக விரிவு பண்ணும் பொழுது நம்ம சைன் கன்வென்ஷன் இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் ஆர் ஒன் மெத்தேட்ல விரிவு பண்ணுறேன் த்ரீ இதனுடைய நிறையும் நிரலையும் நம்ம விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றணி கோவை ஒன்று மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் ஐந்து அடுத்தது மைனஸ் இந்த எண் மைனஸ் ஒன்று இதனுடைய நிறையும் நிரலையும் நம்ம விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றணிக்கோவை இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஐந்து அடுத்தது ப்ளஸ் இரண்டு இதனுடைய நிறையும் நிரலையும் நம்ம விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய கோவை இரண்டு ஒன்று ஒன்று மூன்று மூன்று அப்படியே இருக்குது முதல்ல முதன்மை மூளை இரண்டையும் பெருக்கிக்கிங்க ஸோ பெருக்கும் பொழுது மைனஸ் ஐந்து மைனஸ் துணை மொழிவட்டத்தை பெருக்கும் பொழுது மைனஸ் மூன்று கிடைக்கும் இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் மூன்று அதேபோல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இங்கு முதன்மை மொழிவட்டத்தைப் பெருக்கும் பொழுது மைனஸ் பத்து மைனஸ் துணை மொழி வட்டத்தைப் பெருக்கும் பொழுது மைனஸ் ஒன்று இங்கே ஏற்கனவே மைனஸ் சேர்க்கிறனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு இங்கே முதன்மை மொழிவட்டத்தை பிறக்கும் பொழுது ஆறு மைனஸ் துணை முளைவட்டத்தை பெருக்கும் பொழுது ஒன்று அடுத்தது மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஐந்து பத்து ஸோ மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பத்து ஸோ சுருக்கும் பொழுது மைனஸ் அஞ்சு ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அனிக்கோவின் மதிப்பு நாட் ஈக்குவல் டு ஜீரோவில் வந்திருக்கு ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள அந்த அணி மற்ற கோவை கிடைச்சிருக்கு அடுத்ததாக அட்ஜாயன்ட் கண்டுபிடிக்க போறோம் அணி என்பது இணையரணி உறுப்புகளை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள அணியின் நிறைநிரல் பரிமாற்றம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இணையகாரணி என்பது குறியிடப்பட்டுள்ள சிற்றணி கோவையினுடைய மதிப்புகள் இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கண்டுபிடிக்கலாம் முதல்ல குறியீடுகள் எட்டுருவோம் முதல் உறுப்புக்கு ப்ளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது மைனஸ் அடுத்தது ப்ளஸ் இதனுடைய டிரான்ஸ்போஸ் இப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இதனுடைய இதனுடைய நிரலையும் சித்தனி கோவிலுடைய மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் ஐந்து இரண்டாவது உறுப்புக்கு இதனுடைய நிறைய நிரலையும் விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றணி மதிப்பு இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஐந்து அடுத்தது மூன்றாவது உறுப்புக்கு இதனுடைய நிறையும் நிரலையும் விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றணி கோவிலுடைய மதிப்பு இரண்டு ஒன்று ஒன்று மூன்று இரண்டாவது நிறையில் இதனுடைய நிறையும் நிரலையும் நம்ம விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றணி கோவிலுடைய மதிப்பு மைனஸ் ஒன்று இரண்டு மூன்று மைனஸ் ஐந்து அடுத்தது இதனுடைய நிறையும் நிரலையும் நம்ம விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றணு கோவினுடைய மதிப்பு மூன்று இரண்டு ஒன்று மைனஸ் ஐந்து அடுத்தது இதனுடைய நிறைய நிரலையும் விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிற்றுக்கோவிலுடைய மதிப்பு மூன்று மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று மூன்றாவது நிலைக்கு இதனுடைய நிறைய நிரலையும் விட்டுட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய சிட்டனி கோவிலுடைய மதிப்பு மைனஸ் ஒன்று இரண்டு ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்த உறுப்புக்கு இதனுடைய நிறைய இதனுடைய நிரலையும் விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிட்டனி மதிப்பு மூன்று இரண்டு இரண்டு மைனஸ் ஒன்று கடைசி உறுப்புக்கு இதனுடைய நிறைய நிரலையும் இருட்டோம்னா கிடைக்கக்கூடிய சிட்னிக்கோவிலுடைய மதிப்பு மூன்று மைனஸ் ஒன்று இரண்டு ஒன்று இந்த அணிகோவைகளை சுருக்கி எழுதணும் ஸோ சுருக்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னிருக்கிற படி முதல்ல முதன்மை மூலைவிட்டத்தினுடைய மதிப்புகளை பெருக்கணும் மைனஸ் துணை மூளைவட்டத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கணும் ப்ளஸ் குறுக்கி நான் ப்ளஸ் போடலை நம்ம இது ரெண்டே பெருக்கிடலாம் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்து மைனஸ் துணை மூளை வட்டத்தைப் பெருக்கும் பொழுது மைனஸ் ஒன்று இன்ட்டு மூன்று மைனஸ் மூன்று இங்கே ஏற்கனவே மைனஸ் சேர்க்கிறதுனால ப்ளஸ் மூன்று அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே இருக்கு முதன்மை மூளைவட்டத்தைப் பெருக்கும் பொழுது ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து மைனஸ் துணை மூளை வட்டத்தைப் பிறக்கும் பொழுது ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே ஏற்கனவே மைனஸ் சேர்க்கிறதுனால ப்ளஸ் ஒன்று அடுத்தது இதை சுருக்கிறதுக்கு முதன்மை மொழிவட்டத்தை முதல்ல பொழுது ரெண்டு இன்ட்டு மூன்று ஆறு மைனஸ் ஒன்று ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே இருக்கு இதில் முதன்மை மொழிவட்டத்தை பெருக்கும் பொழுது மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஐந்து ஐந்து மைனஸ் துணை மொழி வட்டத்தை பெருக்கும் பொழுது ரெண்டு இன்ட்டு மூன்று ஆறு இதன் முதன்மை முன்னோடத்தை பெருக்கும் பொழுது மூன்று இன்ட்டு மைனஸ் ஐந்து மைனஸ் பதினைந்து மைனஸ் ஒன்று இன்று இரண்டு இரண்டு அடுத்து மைனஸ் இங்கு முதன்மை முன்னோட்டத்தை பெருக்கும் பொழுது மூன்று இன்ட்டு மூன்று ஒன்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கா ப்ளஸ் ஒன்று அடுத்து இங்கே முதன்மை மூலவரத்தை பிறக்கும் பொழுது மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு இரண்டு இரண்டு மைனஸ் இங்கே முதன்மை மூலத்தை பிறக்கும் பொழுது மைனஸ் மூன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான்கு அதேபோல் இங்கே பிறக்கும் பொழுது முதன்மை மூலத்தை பெருக்கும் பொழுது ஒன்று இன்ட்டு மூன்று மூன்று மைனஸ் துணை முனைவோரத்தை பிறக்கும் பொழுது மைனஸ் இரண்டு ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் இரண்டு

மைனஸ் பதினைந்து மைனஸ் இரண்டு மைனஸ் பதினேழு ஒன்பது பிளஸ் ஒன்று பத்து மைனஸ் இருக்கு மைனஸ் பத்து ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு சுருக்கும் பொழுது மைனஸ் ஏழு இங்க ஒரு மைனஸ் எல்லாம் மல்டிபல் பொழுது பிளஸ் ஏழு மூன்று பிளஸ் இரண்டு ஐந்து இதனுடைய நிறை நிரல் பரிமாற்றம் இந்த அணியினுடைய நிறைநிறல் பரிமாற்றம் டிரான்ஸ்மோஸ் எடுக்க போகிறோம் ஸோ நிறைய நிரலாக மாற்றிக்கிறோம் மைனஸ் இரண்டு ஒன்பது ஐந்து அதே போல் ஒன்று மைனஸ் பதினேழு மைனஸ் பத்து மைனஸ் ஒன்று ஏழு ஐந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவ் கண்டுபிடிச்சிட்டோம் அணிக்கோவினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டையும் எடுத்து நம்ம ஏ இன்வெஸ்டினுடைய ஃபார்முலாவில் பிரதிகிடுறோம் ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ மைனஸ் ஐந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்பது மைனஸ் பதினேழு ஏழு ஐந்து மைனஸ் பத்து ஐந்து இப்போ ஏ இன்வெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதனுடைய வேல்யூ எடுத்து நமக்கு தீர்வில் இருக்கக்கூடிய எக்ஸை ஈக்குவல் டு ஏ இன்வெஸ்ட் இன்ட்டு பி இந்த ஃபார்மேலை பிரச்சிக்கிடுறோம் எக்ஸ் ஈக்குவல் டூ ஏ இன்வர்ஸ் இன்டூ பிண்ட் ஏ இன்வர்ஸ் வேல்யூ எடுத்து இங்கே பிறந்து விட்டுருவோம் ஒன் பை மைனஸ் ஃபைவ் இன்டூ மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஒன் நைன் மைனஸ் செவன்டீன் செவன் ஃபைவ் மைனஸ் டென் ஏ இன்டுத்து பியோட எடுத்து அணி நிரல் அணி தேர்டீன் த்ரீ மைனஸ் எயிட் ஒன் பை மைனஸ் ஃபைவ் இந்த இரண்டு அணிகளையும் பெருக்கணும் ஸோ அணி பெருக்கல் இதை எடுத்து இதில் பெருக்க போகிறோம் இந்த நிறையை எடுத்து இந்த நிரலில் பெருக்க போகிறோம் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது மைனஸ் இருபத்தி ஆறு ஒன்று இன்ட்டு மூன்று ப்ளஸ் மூன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டு அதே போல் இந்த நிறைய எடுத்து இந்த நிரலில் பெருக்க போகிறோம் ஸோ ஒன்பது இன்ட்டு பதிமூன்று நூற்றி பதினேழு மைனஸ் பதினேழு இன்ட்டு மூன்று மைனஸ் ஐம்பத்தி ஒன்று ஏழு இன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஐம்பத்தி ஆறு அதே போல் இந்த நிறை எடுத்து இந்த நிறலில் போகிறோம் அஞ்சு இன்ட்டு பதிமூன்று அறுபத்தி ஐந்து மைனஸ் பத்து இன்ட்டு மூன்று மைனஸ் முப்பது ஐந்து இன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸ் நாற்பது ஒன்று பை மைனஸ் ஐந்து அது அப்படியே இருக்கு இப்போ இந்த மதிப்புகளை மட்டும் சுருக்குவோம் இருபத்தி ஆறு ப்ளஸ் பதினொன்று பதினைந்து ஒன்று மைனஸ் நூற்றி ஏழு நூற்றி பதினேழில் கழிக்கும் பொழுது பத்து மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பது மைனஸ் எழுபது ஸோ அறுபத்தி ஐந்து மைனஸ் எழுபது மைனஸ் ஐந்து சமம் இந்த மைனஸ் ஐந்து உள்ள கொண்டு வந்து வகுக்கும் பொழுது மூன்று இங்க வகுக்கும் பொழுது மைனஸ் இரண்டு இந்த உறுப்புக்கு வகுக்கும் பொழுது ஒன்று இது எக்ஸ் மதிப்பு எக்ஸ் என்பது நமக்கு தெரியும் நிரல் அணி எக்ஸ் ஒய் அதாவது எக்ஸ் மதிப்பு மூன்று ஒய்னுடைய மதிப்பு மைனஸ் இரண்டு மதிப்பு ஒன்று இது நமக்கு தேவையான தீர்வாகும் இதே போல இதுக்கு முன்ன பயிற்சியிலையும் மூன்று பை மூன்று அணிக்கு சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய மெத்தேட்ல தான் கண்டுபிடிக்கணும் சேர்பாணி மட்டும் போன பயிற்சியெல்லாம் இதே மாதிரி கேட்டிருப்பாங்க மூன்று பை மூன்று இருக்கு ஸோ அந்த சேர்பாணி மட்டும் ஏஐன்டைய சூத்திரத்தை பயன்படுத்தி இதே மெத்தர்டில் நீங்க செயற்பாணி கண்டுபிடிக்கணும் இதே போல பயிற்சி இருக்கக்கூடிய மற்ற கணக்குகளுக்கும் நீங்க நேர்மாறு முறையில் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வில் ஹாக்கின் சைமன்ஸ் நிபந்தனைகள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு தொழில்நுட்ப அணியை கொடுத்துட்டாங்கன்னா பொருளாதாரம் செயல்படும் வகையில் இருக்குமா அப்படிங்கிற சோதிப்பதற்கு அவங்க ரெண்டு நிபந்தனைகள் கொடுக்குறாங்க நிபந்தனை ஒன்று ஐ மைனஸ் பி இந்த அணியை கண்டுபிடிக்கணும் இந்த அணியில் முதன்மை மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் மிக எண்களாக இருக்கணும் இது முதல் கட்டுப்பாடு ரெண்டாவது கட்டுப்பாடு ஐ மைனஸ் பி அணியில் அது அணிக்கோமை மதிப்பை கண்டுபிடிச்சி அதன் அணிக்கோவனுடைய மதிப்பு மிக எண்ணாக இருக்கணும் இது ரெண்டுமே மிகையாக இருந்துச்சுன்னா அந்த பொருளாதார அமைப்பு செயல்படும் வகையில் உள்ளது இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு பார்க்கலாம் ஒரு தொழில்நுட்ப அணியை கொடுத்துட்டாங்க அந்த அணி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு அணியை கொடுத்துருக்காங்க இந்த அணியை வைத்து அந்த பொருளாதார அமைப்பில் செயல்படும் வகையில் உள்ளதா அப்படின்னு நம்ம ஆராய சொல்கிறாங்க நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு அந்த ஹாக்கின் சைமன்ஸ் நிபந்தனை முதல் ஃபஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணலாம் கொடுத்துருக்கக்கூடிய அணியை முதல்ல பீன் எடுத்துக்கோங்க ஸோ பீங்கிற தொழில்நுட்ப அணி ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் செவன் முதல் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ மைனஸ் பி அப்படிங்கிற அணியை கண்டுபிடிக்கணும் இங்கே ஐ என்பது அழகணி கொஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அணி வந்து ரெண்டு பேர் ரெண்டில் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு அழகணி எழுதிருங்க ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மைனஸ் பி தொழில்நுட்ப அணி அதை எடுத்து இங்கே எழுதிருங்க

மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன்று மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸோ முதல் கட்டுப்பாடு முதன்மை மூளைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டும் மிகை எண்களாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரெண்டும் மிகை எண்ணாக இருக்குது முதன்மைக்கு முதல் கட்டுப்பாடு நம்மளுக்கு நிறைவு செய்கிறது அதேபோல் இரண்டாவது கட்டுப்பாடை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அனிக்கோவை ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அணியை அணிக்கவையை மாற்றிடலாம் ஸோ ஒவ்வொரு உறுப்புகள் எழுத்து எழுதும் பொழுது ஜீரோ பாயிண்ட் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இதனுடைய அணிக்கோவை மதிப்பை போது முதல்ல முதன்மை மூளை வட்டத்தினுடைய உறுப்புகளை பெருக்கிக்கிங்க ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இரண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைக்கும் பொழுது ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மைனஸ் துணை மூளை வட்டத்து உறுப்புகளுடைய பெருக்கிங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ஒன்பது பதினெட்டு இரண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைக்கும் பொழுது ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அன்றே கழிக்கும் பொழுது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஹாக்கின் சைமன்ஸ் ரெண்டாவது நிபந்தனை இதனுடைய அணுக்கோவியினுடைய மதிப்பு நம்மளுக்கு மிக எண்ணாக வந்திருக்கணும் ஆனால் இங்கே நம்மளுக்கு குறை எண் வந்திருக்குது ஸோ இரண்டாவது கட்டுப்பாடு நிறைவு செய்யப்படவில்லை எனவே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு வந்து செயல்படும் வகையில் இல்லை இதேபோல் பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம நேர்மார அணி மூலம் கொடுத்துருக்கக்கூடிய தொழில்நுட்ப அணியை வைத்து வெளியீடுகளையும் கண்டுபிடிக்க முடியும் இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஒரு அணியினுடைய நேர்மர அணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் நேருமார அணியிலிருந்து எப்படி நேரிய சமாளி தொகுப்புக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கடைசியாக நம்ம பார்த்துருக்கறது தொழில்நுட்ப அணியை வைத்து எப்படி வந்து அது பொருளாதார அமைப்பில் செயல்படும் வகையில் இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்துருக்கோம்